வணக்கம். இன்னைக்கு செய்தியாளர்களை எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் சந்திச்சு பேசியிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஜகவுக்கு மறைமுகமான ஒரு அட்டாக் தான் கொடுத்துருக்கிறார். நேரடியான ஒரு அட்டாக்லாம் கொடுக்கல, மறைமுகமான அட்டாக். கோயில் கட்டினா மட்டும் மக்கள்கிட்ட வந்து வாக்களிச்சிருவாங்களா, ஓட்டு போட்டுருவாங்களா? அப்போ நான் முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை கோயிலை கட்டியிருக்கிறேன், எவ்வளவு வந்து நான் வந்து சேலத்துலேயும் சரி எடப்பாடியிலையும் சரி கோயில் கட்டியிருக்கிறேன், புனரமைச்சிருக்கிறேன், தேவாலயங்கள் மசூதிகளுக்கெல்லாம் சிறப்பு நிதி கொடுத்துருக்கிறேன், அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதை பேசினார். கோயில் கட்டினா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு யாரை கேட்குறாரு? இப்போ ராமர் கோயில் திறந்தார்ல அயோத்தியில் மோடி, அவருக்கு தான் இந்த விஷயத்தை வந்து சொல்கிறார். மோடிக்கு வந்து நேரடியாக அட்டாக் பண்ணலை, மறைமுகமாக. பிரதமர் மோடிக்கு வந்து உடனே இப்போ ராமர் கோயிலை திறந்துட்டார் அப்படின்னா மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, ராமர் கோயில் திறந்த பிறகு வந்து வட மாநிலங்களில் அதிக அளவில் மோடிக்கு ஆதரவு பெருகிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் வந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது இந்து மக்களுக்கு விரோதமான ஒரு மனநிலையை தான் உருவாக்கும். இது வந்து ஜாதி மதத்துக்கு வந்து அதிமுக எப்பயுமே வந்து ஒத்துப்போகாது, ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கார். சரி, பிரதமர் மோடியை வந்து தாக்கிட்டாரியா, அட்டாக் பண்ணிட்டாரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவருடைய பின்னாடி இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் பாஜக வந்து சில விஷயங்களை பண்ணி அதிமுக எடப்பாடியை வந்து கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி, இப்போ நான் வரல, நீ உங்களை பிரதமரே வந்து நான் கிண்டல் பண்ணுறேனே, உங்களுக்கு புரியலையா மறைமுகமாக இது நய அஞ்சப்புகழ் அணியில் உங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, புரியுதா புரியலையா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவர் பேசினதெல்லாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, திமுக வந்து அட்டாக் பண்ணி தான் பேசினார். திமுகவில் வந்து அவங்க பண்ணது, அவங்க கும்பல் காட்டினதை பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? நாங்களாவது 15 லட்சம் பேரை கூட்டி காட்டணும் அப்படின்னு பொய்யாவே சொல்லிகிட்டு இருக்காரு. அதில் வந்தது பாதி பேர், 7 முக்காவாசி பேர், 99% பேர் காசுக்கு தான் வந்தாங்க அதிமுக கூட்டத்தில். சரி, திமுக இளைஞர்கள் மட்டும் என்னையா சும்மா வந்தாங்களா, எல்லாருமே அவள் கட்சி தொண்டரோட உணர்வோடு வந்தாங்களா அப்படின்னா, திமுக தொண்டர்களோட உணர்வு எல்லாத்துக்கும் தெரியும். இவர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா, பிரியாணி வெந்துகிட்டு இருக்கும்போது கையை விட்டு அள்ளி தின்ட்டு போயிட்டாருங்க அப்படின்னா, அதெல்லாம் திமுக தொண்டன் பண்ணுறது தான். வாழைத்தார் கட்டியிருந்தாங்கன்னா அரிசி காயை நறுக்கிட்டு ஓடுறது தான், அரிசி முட்டையாக தூக்கிட்டு ஓடுறது தான், தண்ணி பாட்டிலாக தூக்கிட்டு ஓடுறது தான், மாநாட்டில் வந்து ரெஸ்ட் கிடைக்குதா உட்காந்து சீட்டு விளாடுறது, இதெல்லாம் திமுக தொண்டன் செய்கிறது தான். இது எடப்பாடி பழனிசாமி தெரியுமா தெரியாதா? தூங்குறானுங்க படுத்து. ஏன் அதிமுக இதையும் கம்பேர் பண்ணி பார்த்து, அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு, அதிமுகவில் 15 லட்சம் பேர் காட்டணுமே, இந்த கும்பலை ஏன் திமுக இளைஞரணி மாநாட்டில் காட்டல, அப்படி இப்படிலாம் ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கிறார். இது இளைஞரணி மாநாடு, திமுக மாநாடே கிடையாது, இளைஞரணி மாநாடு. இந்த மாநாட்டில் 5 லட்சம் பேர் தான் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. காட்டின இடம் வந்து 9 லட்சம் சதுரடிக்கு மேலே. அதனால் பார்த்தீங்கன்னா கும்பல் வந்து எவ்வளோ உட்காந்துருந்தாலும் தெரியாது, அதையும் வந்து 5 லட்சம் பேர் வந்தாங்க அப்படிங்கிறத உதயநிதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாப்ல. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எங்கே புரிய போகுது அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புலையும் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் பாஜகவை எதுக்கிற மனநிலைக்கு வந்துட்டார், எதுக்க போகிறாரு? இது தேர்தல் தேதி அறிவித்தோன்னா ஃபுல்லாக வந்து பிரதமர் மோடி அண்ணாமலை எல்லாத்தையும் நேரடி அட்டாக்கில் போவார். அதுக்குள்ளே என்ன செய்ய போகிறாங்க பிஜேபி? இனிமேல் பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறதுல தெளிவாக எடப்பாடி பழனிசாமி இருக்கார், கட்சியாக உடைக்கணும். இப்போ வந்து இது மோடிக்கு வந்து கொடுக்குற இடி மாதிரின்னா அங்கேருந்து இடி வந்துடும் அப்படிங்கிற பேர் சிலர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அமலாக்கத்துறை இனிமேல் ரைடு விடுவாங்க, போவாங்க வருவாங்க, அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போயே வந்து வந்து ஒரு நேரடி அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறார். ஜெயலலிதா மாதிரி வந்து ஒரு துணிச்சலாக வந்து ஒரு நேரடி அட்டாக், இது மாதிரி மோடியா எடப்பாடியான்னு பார்த்துருவோம் இந்த எலெக்ஷனில், நாடாளுமன்ற எலெக்ஷனில் அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், துணிச்சலாக இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லட்டும், சொல்ல மாட்டேங்கிறாரு. கோயில் கட்டினா உடனே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? மக்கள் ஓட்டு தான் போட போகிறாங்க பிஜேபிக்கு வட மாநிலங்களில். தென் மாநிலங்களில் போடலைனாலும் வட மாநிலங்கள் போடுவாங்க. தென் மாநிலங்களையும் ஓரளவுக்கு வந்து ஜெயலலிதா இருந்தபோது வாக்கு வங்கிகள் எப்படி அதிமுகவுக்கு இருந்துச்சோ அதே போல் வந்து இப்போ வாக்கு வங்கிகள் பிஜேபிக்கு மாறிக்கிட்டு இருக்குது. எடப்பாடியோட ஆளுமை எப்படி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் பிஜேபிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஜெயலலிதாவோட உதவியாளர் பூங்குன்றனே வந்து அவர் சமூக வலைதள பக்கங்களில் பதிவு போட்டிருக்காரு. நானே எங்கள் வீட்டில் 4 ஓட்டு நான் பிஜேபி தான் போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்குள்ளேயும் அந்த உணர்வு இருக்கும். தெம்பா தில்லா அம்புழுக்கிறது திமுக, அம்புழுக்கிறது அண்ணாமலை தான், திமுகவா பாஜக அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கி வச்சிருக்கிறார் தமிழ்நாட்டில். அதிமுக அப்படிங்கிறதே இல்லை. இப்போ தான் வந்து வாயை திறந்துருக்கிறார், பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறாரு. கோயில் கட்டினா ஓட்டு விழுந்துருமா, நான் எவ்வளோ கோயில் கட்டியிருக்கேன், எங்கே கட்டியிருக்காரு? சேலத்துலேயும் எடப்பாடியிலையும் கட்டியிருக்காராம். சேலத்துலேயும் எடப்பாடி கட்டிலையும் கட்டினா அங்கே தான் ஓட்டு போடுவாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டு போட்டுற போகிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை எழுத்துட்டாருப்பா, மோடியை எழுத்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் கூவுற கூவுறக்கு சமூக வலைதளங்களை, டேங்கப்பா
பார்க்கலாம் இந்த கூ எவ்வளோ நாள் போடுவாங்க, எவ்வளோ தூரம் பேசுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்ப்பா அயோத்தி ராமர் கோயில் திறப்பிழாவுக்கு அழைப்புதலும் கொடுத்தாங்க, போகலை, கால் வலி, நடக்க முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவர் இன்றைக்கி கோயில் திறந்தால் வாக்கு போட்டுருவாங்களா, ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு பேசியிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன விளைவுகளை வந்து தரப்போகுது, அண்ணாமலை என்ன இதுக்கு பதிலடி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு இருக்குது. பார்க்கலாம், நமக்கும் இருக்கும்ல, பார்க்கலாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.